மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு கட்டாயம் இல்லை என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீட்டு மனு. ஏப்ரல் 8ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து உத்தரவு. ரெப்போ விகிதம் 6.5% தொடரும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பாஜகவில் சேராவிட்டால் சிறை செல்ல நேரிடும் என பேசியது குறித்து நோட்டீஸ். மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டுள்ளது. மக்களவை தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு குழுவை அமைத்திருந்தது. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான இந்த குழு தேர்தல் அறிக்கை தொடர்பாக நாடு முழுவதும் ஆலோசனை மேற்கொண்டது. மேலும் ஆலோசனை கேட்பதற்காக தொடங்கப்பட்ட இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் பல்வேறு தரப்பினரும் ஆலோசனைகளை வழங்கினர். அதன்படி தேர்தல் அறிக்கையை இன்று டெல்லியில் வைத்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். இந்நிகழ்வில் ப. சிதம்பரம், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக பேசிய ப. சிதம்பரம், நீதி என்பதை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை விளக்கி பேசினார். அதன்படி மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அரசியல் சாசன 8வது அமைப்பில் ஏனைய மொழிகளையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படாது என காங்கிரஸ் உறுதி அளித்துள்ளது. நீட் தேர்வு கட்டாயம் அல்ல என்றும், நீட் தேர்வு கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளிடம் கலந்தாலோசனை நடத்திய பிறகே அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக விசாரணை செய்யப்படும் என மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை 8ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முறைகேடாக ஒதுக்கியதாக ஐ பெரியசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என அமைச்சர் ஐ பெரியசாமி எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இல்லை என கூறி கடந்த ஆண்டு 3 மார்ச் விடுவித்திருந்தது. இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்நிலையில் உயர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு 8ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை ஒளிபரப்ப கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் ஒளிபரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை ஒளிபரப்ப கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் வகுப்புவாத பதட்டங்களை அதிகப்படுத்த முயலும் திரைப்படத்தை ஒளிபரப்பும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்றும், வெறுப்பை விதைக்கும் இத்தகைய தீங்கிழைக்கும் முயற்சிகளை எதிர்ப்பதில் கேரளா உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். 2024-2025 நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான வட்டி விகிதங்கள் நிர்ணயம் தொடர்பான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். அதன்படி ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கும் வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என தெரிவித்துள்ளது. அதன்படி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யாத நிலையில் வீட்டு கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி பழைய நிலையே நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் சிறப்பாக உள்ளதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். இந்த ரெப்போ வட்டி விகிதம் 7வது முறையாக மாற்றம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவிட்டுள்ளார். மக்களவை தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்காக தமிழகத்தில் 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரும்படி அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் வாக்குச்சாவடிகளில் 15x15 அளவில் பந்தல் போடப்பட்டு அதில் வாக்காளர்கள் காத்திருக்க இருக்கை வசதி செய்து தரப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகளில் உதவி மையம், குடிநீர், கழிவறை, சாய்வு தளம், மின் இணைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் குழந்தைகளுடன் வரும் வாக்காளர்கள், பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளிட்டோருக்கான வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி அன்று பொது விடுமுறை அறிவித்து தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அரசாணை வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புக்கு இணங்க தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்படுகிறது என அறிவித்துள்ளார். டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மதுபான கொள்கை விவகாரத்தில் ஊழல் நடைபெற்றதாக கூறி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி தலைவர்களும் BRS கட்சியின் MLAவும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதா உள்ளிட்டோரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதும் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வரும் சூழலில் டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி பரபரப்பான பேட்டி அளித்திருக்கிறார். அதில் பாஜகவில் சேராவிட்டால் சிறை செல்ல நேரிடும் என பாஜக தரப்பில் பேரம் பேசியதாக அமைச்சர் அதிஷி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பழனி அருகே ஆதி திராவிடர் நல விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 5 பள்ளி மாணவிகள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி பகுதியில் ஆதி திராவிடர் நல விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு 22 பள்ளி மாணவிகள் தங்கி பயின்று வரும் நிலையில் வழக்கம் போல் காலை உணவு அருந்துவதற்காக மாணவிகள் காத்திருந்தனர். அப்போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையல் பெண் உட்பட 6 பேர் பலத்த காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக பழனி கோட்டாட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விடுதியை தற்காலிகமாக மூடி சென்றனர். ஆதி திராவிடர் நல விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் சீனா ஆக்கிரமித்த இந்திய பகுதிகள் குறித்து
பிரதமர் மோடி பேசாமல் இருப்பது ஏன் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமுமின் அன்சாரி கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமுமின் அன்சாரி பரப்புரை மேற்கொண்டார். இந்த பரப்புரை கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் சாதிர், துணைத் தலைவர் சுப்பையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பரப்புரையின் போது பேசிய தமுமின் அன்சாரி, தனது 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்ததை பற்றி பேசாமல் என்றோ நடந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து தற்போது மோடி பேசுவது ஏன் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வு துறை உள்ளிட்டவை பாஜகவின் கிளை கழகங்களாக செயல்பட்டு வருவதாகவும், அந்த பட்டியலில் தேர்தல் ஆணையமும் இணைந்து விட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறினார். வேலையில்லா திண்டாட்டத்துடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியருடைய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கிலும் போடுவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டான். வேலைக்கு போகாம நம்முடைய வங்கி கணக்குல நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு 15 லட்சம் ரூபாய் தரங்கிறாரு மோடினு சொல்லி எல்லாரும் அளவில் சந்தோஷப்படைஞ்சாங்க. இன்று அதை பற்றி யாராவது பேசுகிறார்களா? யோசித்து பாருங்கள். இன்று திடீரென்று ஞானோதயம் வந்தது மாதிரியாக அண்ணன் அண்ணாமலை அவர்களும் நம்முடைய நரேந்திர மோடி பிரதமர் அவர்களும் கச்சத்தீவை பற்றி பேசுறாங்க. விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்ற மர்ம நபர்களை பிடித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வசித்து வரும் சந்தோஷம் என்ற பெண்ணின் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்ட அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் கொள்ளையர்களை மடக்கி பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 4 பேரின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த வெள்ளி கொலுசை முதல் செய்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் திருச்சி ஈரோடு செல்லும் பயணிகளின் ரயில் இன்ஜின் கோளாறு காரணமாக 2 மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் பாதிப்படைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் இருந்து ஈரோட்டிற்கு செல்லும் ரயில் தினசரி குறித்த நேரத்திற்கு செல்லாமல் இருந்து வருவதாகவும், மற்ற ரயில்கள் கடந்து செல்வதற்காக அடிக்கடி ரயில் நிலையங்களில் வெகு நேரமாக நிறுத்தி வைக்கப்படுவதால் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ரயில் தாமதத்தின் காரணமாக அரை நாள் சம்பளமாக கிடைப்பதாகவும், உரிய சலுகைகளை பெற முடியாமல் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே ரயில்வே அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் வணக்கம். சார், நாங்க வந்து கடந்த 25 வருஷமா இந்த ட்ரெயின்ல பயணம் செய்கிறேன் சார். இதனால் வரைக்குமே வந்து ட்ரெயின் வந்து 8:50 எங்களுக்கு கரூர் வரும் சார். நாங்க 9:30 நாங்க கடைக்குள்ள ரீச் ஆயிருவோம். ஆனா இப்ப கடந்த ஒரு 5-6 வருஷமாவே இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு பாஸ்ட் பேசஞ்சர்னு சொல்லி இந்த ட்ரெயினை விடுறாங்க. ஆனா பாஸ்ட் பேசஞ்சர்னு விட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ட்ரெயின் ஃபுல்லாவே லேட்டா போகுது. ஒரு நாள் கூட நாங்கள் வந்து 9:30 எங்களுக்கு ரீச் ஆனதே கிடையாது. ட்ரெயின் மேக்ஸிமம் வந்து 9:30, 9:50 இப்படி தான் போகுது. இதுக்கப்புறம் வர எல்லா ட்ரெயினுமே வந்து எங்களுக்கு கரெக்ட் டைம் போயிடுது. ஆனால் நாங்கள் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இதில் பாதிக்கிறோம். மதுராந்தகம் அடுத்த செய்யூர் அருகே தனியார் பள்ளி சிறுவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த செய்யூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மழலையர் வகுப்பான LKG UKG மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பட்டமளிப்பு விழா உடையணிந்து உற்சாகமாக சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் கல்வியாளர் எஸ் கிரேசி, ஜியாஸ் IAS, IPS அகாடமி இயக்குனர் பி லியோ டோம்னிக், பள்ளியின் இயக்குனர் மற்றும் தாளாளர் பி லியோ மரியா அந்தோனி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வழக்குகள் மற்றும் மனுக்களை மின்னணு தாக்கல் முறையில் பதிவு செய்வதை ரத்து செய்ய கோரி மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் 4வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் வழக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் 4வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் பழைய முறையிலேயே வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும், நீதிமன்றம் செய்யக்கூடிய பணிகளை வழக்கறிஞர்கள் பொதுமக்களிடம் திணிக்க கூடாது, மின்னணு மனு தாக்கல் முறையில் அதிகபட்ச அளவில் குளறுபடிகள் ஏற்படும்
என்பதால் இம்முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெகத்ராஜ், மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேலு குபேந்திரன் ஆகியோர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தினால் 4வது நாளாக நீதிமன்ற பணிகள் பாதிப்படைந்தது. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியுள்ளது. தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கிய நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் சேலம், கரூர், வேலூர், தர்மபுரி, திருச்சி, கோவை, மதுரை, திருத்தணி, நாமக்கல், திருப்பத்தூர், தஞ்சாவூர், சென்னை உள்ளிட்ட 14 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106.16 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 52,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 85 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பறவை காய்ச்சல் தொற்று நோய் கொரோனா தொற்று நோயை விட 100 மடங்கு ஆபத்தானது என மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பறவை காய்ச்சல் வைரஸின் உருமாறிய H5N1 படிமங்கள் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார நிபுணர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா நுண்ணுயிரியை காட்டிலும் 100 மடங்கு மிக மோசமான பறவை காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதாகவும், அது பாதித்தால் பாதிக்கும் மேற்பட்டோர் பலியாகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தீவிர நிலைகளை நெருங்கி வருவதாகவும், உலகளாவிய தொற்று நோயை ஏற்படுத்தும் சாத்தியம் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பறவை காய்ச்சல் வைரஸால் மொத்தம் 462 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்காவின் 6 மாநிலங்களில் அதன் தொற்று நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு கட்டாயம் இல்லை என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் ஐ பெரியசாமி மேல்முறையீட்டு மனு. ஏப்ரல் 8ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்து உத்தரவு. ரெப்போ விகிதம் 6.5% தொடரும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பாஜகவில் சேராவிட்டால் சிறை செல்ல நேரிடும் என பேசியது குறித்து நோட்டீஸ். மக்களவை தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.